இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்கள் சிதைந்து காணப்படுகின்றன. திருமணமாகி ஒரு மாதத்திற்குள்ளாயே விவகாரத்திற்கு கேட்டு நிற்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? ஏன் இத்தகைய வேறுபாடுகள்? ஏன் இத்தகைய குளறுபடிகள்? அதற்குள்ளாக எப்படி ஒரு கருத்தியல் மாற்றங்கள் வர முடியும் என்கின்ற கேள்விகளெல்லாம் நிறைய இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு தாயிடம் ஒரு நாள் பேசி கொண்டிருந்தேன். அவர்களுக்கு வயது 75. அவங்க சொல்கிறாங்க, பிரச்சனைக்கெல்லாம் விவகாரத்து தான் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு நான் என் புருஷனை 150 அடையாவது விவகாரத்து பண்ணணும் சாமி என்று சொன்னார்கள். அப்போது விவகாரத்திற்கான காரணங்கள் இருந்தும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகரித்திருந்ததால், வலுப்பெற்றிருந்ததால் அவர்கள் விவகாரத்தை நோக்கி நகரவில்லை. இன்றைக்கு வளர்கிற குழந்தைகள் நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று, சரியான முறையில் பயிற்றுவிக்கப்படவில்லை. ஒரு கேஸ் சொல்ல முடியும். சென்னையில் அந்த பையன் 29 வயது, அந்த பொண்ணு 27 வயது. அந்த பையன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான், 55,000. இந்த பொண்ணு அதே ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான், 50,000. 1,05,000 ரூபாய் சம்பளம். போய் பார்க்குற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, சகல வசதிகள் இருக்குது. போய் ஒரு மாதம் தான் ஆச்சு, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க, எலியும் பூனையுமா. என்ன செய்யன்னு தெரியலை. இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்காது ஃபாதர், நீங்கள் ஏதாவது பேசுங்கிறாங்க. நான் போகிறேன், போயிட்டு அவங்க டைம் டேபிள் கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, மாலையில் வேலை முடிச்சு வந்த உடனே ஃபாதர் நான் என் செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பேன், வீட்டுக்கு ஃபோன் பேசுவேன், இதை பண்ணுவேன். இந்த பொண்ணு அதே தான் சொல்லுது. ரெண்டு பேருமே ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசுவதற்கு நேரம் ஒதுக்கவில்லை. கலந்து பேசுவதற்கு அமர்ந்தாலும் என்ன பேசணும்னு தெரியல. அப்படி என்ன பேசணும்னு தெரிந்து ஏதாவது தொடங்கினாலும் 5 நிமிடத்திற்குள் சண்டையில் முடிந்து விடுகிறது. சிங்கிள் சைல்டு சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குழந்தையாகவே அவனும் பிறந்து வளர்ந்தான், இவளும் ஒரு குழந்தையாகவே பிறந்து வளர்ந்தார். சகோதரர்களோடையோ யாரோடையோ பகிர்வு அல்லது அத்தகைய ஒரு வாழ்க்கை முறை இல்லை, பயிற்றுவிக்கப்படவில்லை. அப்போ நான் என்ன செய்கிறேன், உட்கார்ந்து பேசிட்டு சிம்பிளாக தெரப்பி அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் பேசிவிட்டு தினமும் மாலை ஒரு கேரம் போர்டு எடுத்து வச்சு ரெண்டு பேரும் என்ன செய்யணும், விளையாடணும். அந்த நேரத்தில் செல்ஃபோனெல்லாம் தூரம் வச்சிடணும். அதுக்கடுத்து ஒரு ப்ரேயர் நேரம் நீங்கள் ஒதுக்கணும். வெளியில் காலாராக என்ன செய்யணும், போயிட்டு வரணும். இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள, ஒருவரோடு ஒருவர் கலந்து பேச, ஒருவரை ஒருவர் பகிர்ந்து கொள்ள என்று நிறைய காரியங்களை குறித்து ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு திருமணமாகி இந்தகைய சிக்கல்கள் நடைபெறுகிற பொழுது வெறும் கருத்தியல் முரண்பாடுகள் மட்டுமல்ல, வாழ்க்கை முறையிலேயே இணைந்து வாழுகிற பயிற்சி இல்லாததும் ஒரு காரணமாக என்ன செய்கிறது இருக்கிறது.